ஒரு நாலாவது வருஷம் வர்றப்ப ஓகே எங்கள் ஸ்டூடெண்ட்டை நம்பி அனுப்பலாம். ஏன்னா அவங்க சொல்கிறதே வந்து எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இப்போ கரஸ்பாண்டன் சார் பேசுகிறப்ப எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். சென்னையிலேருந்து இதுக்காகவே வந்திருக்காங்க. இது இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தாங்க. தேங்க்யூ பிரின்சிபல் சார். இப்போ வந்துட்டு இப்போ தான் பிரில்லியண்ட்டில் வந்து புதுசாக பிரின்சிபல் இது பண்ணியிருக்காங்க. வந்து பிரில்லியண்ட் வந்து ஸ்டேடிங் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம், போனோன்னா வந்துட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு என் பிள்ளைங்களால இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட் எங்களுக்கு சார்? விரைவில் அதிகமே நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம். சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது வந்து ஹார்ஸ் பற்றி எல்லாருமே பார்த்தா ஹார்ஸ்னா ஒரு பிரமிப்பாக இருக்கும். பார்த்தாலே வெரி எலகண்ட் அண்ட் கிரேஸ்ஃபுல் அனிமல் பார்த்தா ஹார்ஸ் தான். எல்லாருக்குமே ஹார்ஸ் நடக்கிறது பிடிக்கும், ஓடுறது பிடிக்கும், அதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தாலே ஏதோ நம்ம ஒரு வேட்டைக்கார மாதிரி. தண்ணிண்ணா பள்ளி குழந்தைகள் சாப்பிட்டு இல்லை தான் அது போதும்ண்ணா. இது எடுத்தாச்சு. ஓகே சார். ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் வந்து எஸ்பிடி ஹாஸ்டலிங் ஸ்கூல் வந்து இங்கே வந்துட்டுருக்கு. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிருக்கு. இப்போ April 14th தான் 4th இயர் தொடக்க விழா வந்து பண்ணோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் இருக்க அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து அப்ரோச் பண்ணோம். அதில் முதல் முறையாக வந்துட்டு பிரில்லியன் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்துட்டு கரஸ்பாண்டன்ட் சார் சப்போர்ட்டோட நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு 2 டேஸ் கேம்ப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ஸோட பெனிஃபிட்ஸ்னால் ரொம்ப நிறையா இருக்குது. அதை வந்துட்டு நான் ப்ரீஃபாக வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட சொல்ல டைம் வந்து இல்லாத காரணத்தில் சுருக்கி சொல்ல விருப்பப்படுறேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் உட்காந்து ரைட் பண்ணுறப்போ ஒரு போஸ்டர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த போஸ்டரில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவர் ரைஸ் ஆகும். இது இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மற்ற ஸ்போர்ட்டை விட நான் எந்த ஸ்போர்ட்டுமே டிகிரேட் பண்ண விரும்பலை. பட் அந்த ஸ்போர்ட்டில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து இதில் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவங்க லோயர் பாடி வந்துட்டு பயங்கர ஃபிட்டாக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற ஒரு ரைடர் நீங்கள் பார்க்குறப்போ அவ்வளோ ஃபிட்டாக சூப்பராக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கிட்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறப்போ ஒரு நம்ம வந்து age 3 நம்ம ட்ரைனிங் பண்ண முடியும். இது பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்த வயசு பார்த்தீங்கன்னா மென்டலாகவும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஹார்ஸ் வந்து ஆவரேஜாக ஒரு 700 kg இருக்கும். நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஆவரேஜாக ஒரு 70 kg கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 700 kg ஹார்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ 70 kg ஹியூமன்ஸ் வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து பக்கத்தில் வராங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா, அந்த டிசிஷன்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு. சார் இந்த பயிற்சி எங்கேங்க சார்?
இந்த ஹாஸ்டடிங் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு லெவலில் வந்துட்டு மூணு இடத்துல ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கெங்கன்னா சென்னையில் பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியில் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டுக்கோட்டையிலேயே எஸ்பிடி ஹாஸ்டடிங் ஸ்கூல் ஓனர் அண்ட் ட்ரைனர். இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃப்ரீ சம்மர் கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பட்டுக்கோட்டை சரௌண்டிங்கில் எல்லாருக்கும் ஹார்ஸ்னால் என்னென்னு தெரியும். பட் எல்லாருமே வந்து ஹார்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்டு, எல்லாரையும் அஃபோர்டபுள் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு தாட் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதை பிரேக் பண்ணுற விதமாக பிரில்லியன்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் கரஸ்பண்டன்ட் சாரோட சப்போர்ட்டோட இன்றைக்கி வந்து ஒரு டூ டே ஃப்ரீ கேம்ப் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு டே வந்து ரெண்டு செஷன் நடக்குது, ரெண்டு நாள் நாலு செஷனு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃப்ரீ தான். இது மூலிமா பட்டுக்கோட்டை சரௌண்டிங்கில் இருக்க எல்லா மக்களுமே வந்து பயனடைவாங்க. மொத்தம் மூணு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது, சென்னை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்லேயே பட்டுக்கோட்டையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டில் ஃபோர்த்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஸ்கூல் சார். ஓகே, உங்கள் பேர் பொறுப்பு? என்னோட பேர் தமிழரசன். நான் வந்துட்டு சொல்லுங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, எஸ்பிடி ஹாஸ்டடிங் ஸ்கூல் ஓனர் அண்ட் ட்ரைனர். ஓகே.